நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்தியாவில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா மாதிரி இங்கே சிங்கப்பூர்லேயும் அப்பப்போ இப்படி மழை பெஞ்சி ஒரு க்ளவுடியான கிளைமேட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி டயத்தில் நமக்கெல்லாம் சூட காஃபியோட பஜ்ஜி போண்டா வடைன்னு சாப்பிட பிடிக்கும் இல்லையா? அதுவே நாங்கள் நேற்று சண்டே ஈவினிங் கொஞ்சம் வித்தியாசமாக சூடாக லாவா கேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுனால நான் செஞ்சேன். அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு நான் இதை செய்வேன். இன்றைக்கி அந்த ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ஒரு கப் ஃபுல்லாக நான் சாக்லேட் சிப்ஸ் அல்லது சாக்லேட் துருவினது எடுத்துக்கோங்க. அது 150 கிராம் இருக்கும். அதுக்கு 100 கிராம் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கணும். இதை நம்ம டபுள் பாயில் முறையில் நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இல்லை மைக்ரோவேவில் 1 மினிட் அப்பப்போ எடுத்து எடுத்து அது கரையிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. டபுள் பாயில் முறைனா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு குறுகலான பாத்திரத்துக்கு மேலே இந்த பாத்திரம் வைக்கிற மாதிரி கொதிக்கும் பொழுது அதை வந்து நல்ல சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மேலே அந்த பாத்திரத்தை வைங்க. இந்த மாதிரி மேலே உருக ஆரம்பிக்கும். அது ஒரு பக்கம் உருகிட்டே ஆரம்பிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து நம்ம என்ன எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பேக் பண்ணக்கூடிய அதில் வந்து நம்ம பட்டர் தடவி கொஞ்சம் கொக்கோ பவுடரை வந்து நம்ம அதில் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு, அதாவது ஒரு 200-250 ml உள்ள கப் மாதிரி நான் ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக இந்த கப் இந்த கேக்கை வச்சு சாப்பிட்ற மாதிரி இதை நீங்கள் மொத்தமாக ஒரே இதுலேயும் வச்சும் நீங்கள் செய்யலாம், பேக் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்துடலாம். அதுக்காக தான் இதில் வந்து நம்ம மைதா மாவும் டஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒட்டை விடுறது ஃபுல்லாக நம்ம நல்லா பட்டரை தடவிட்டு இந்த மாதிரி மைதா மாவோ இல்லை கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த கேக் வந்து டீமோல்ட் ஆகி கீழே வந்துடும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய்யறது. இதில் பட்டர் பேப்பர் வந்து இந்த லாவா கேக்கு சரி வராது, போடாதீங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு இடையில நான் அது மெல்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு மெல்ட் ஆகினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் அப்படியே வச்சிடுறேன். அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகிடும். இப்போ இதுவும் நான் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி 4 இதையும் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அந்த சூட்டுலேயே அந்த லேஸாக இருக்கிற அந்த பட்டரையும் நான் கலக்கி விடும்போது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, நான் இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் இல்லாதவங்களுக்காக இங்கே நான் ஒரு உப்பு போட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு பவுலை வந்து இதில் வைக்க போகிறேன். அதனால் ஒரு பவுல் மட்டும் வைக்கிறதுனால நான் ஒரு 3 லிட்டர் குக்கர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து பேக்கிங் உப்பு, நான் எப்போதுமே ஸ்டாக் வச்சுருக்கிறது ஒரு 10 வாட்டியாவது யூஸ் பண்ண உப்பு இது, அது மணல் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து நான் கொட்டி சூடு பண்ண போகிறேன். சிம்மில் வச்சு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம். இந்த மூடியில் வந்து கேஸ் கெட்டு வைக்க வேண்டாம், இதுவும் இருக்க வேண்டாம், வெயிட்டும் இருக்க வேண்டாம். உள்ளே ஒரு ஸ்டாண்டு மட்டும் போட்டு நம்ம இதை வந்து சூடுபடுத்திக்க போகிறோம். அவனை எப்படி ப்ரீஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவனையும் 180 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் கன்வென்ஷன் போர்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த சாக்லேட் வந்து வெது வெதுப்பாக நல்லா ஆறிடுச்சு. அதில் 2 முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ எதுவுமே வேண்டாம், ஒரு ஃபோர்க்கில் கூட நீங்கள் அடிக்கலாம். இன்றைக்கி விஸ்க்கு ஒரு ஹேண்ட் விஸ்கில் வச்சு நான் அடிக்கிறேன். அதில் வந்து நம்ம சலிக்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பவுடர் சுகர், அப்புறம் வந்து 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, இது எல்லாத்தையும் சலித்து அதில் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர் சேர்க்கறது எனக்கு வந்து ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சுகர் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுனால மூணுத்தையும் சேர்த்து நான் இங்கே வந்து சீவரில், அதாவது வடித்தட்டில் நல்ல நைஸான இதில் சளி இருக்கிறதுல நம்ம வந்து சலடையில் சலிச்சுக்கலாம். இது மாதிரி சலித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். உங்களுக்கு வந்து காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து ஒரு டீஸ்பூனை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எதுவுமே சேர்க்கலை, வெனிலா எசன்ஸோ இல்லை இந்த காஃபி ஃப்ளேவரோ எதுவுமே இல்லாமல் ஒன்லி சாக்லேட் ஃப்ளேவரில் இதை நான் செய்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளான மெத்தடு பாருங்கள். ஈஸியாக நீங்கள் சாக்லேட் பட்டர் இது வந்து வீட்டில் இருந்தால் போதும், இதை வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மற்றது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இப்போ நல்லா கலக்கிட்டு இதை நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் ஈவனாக 1/2 கப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப 3/4 கப்லாம் இருக்கக்கூடாது, 1/2 கப் இருந்தாக்கா அப்போ அது வந்து கொஞ்சம் மேலெழுப்பி வர்றதுக்கு அந்த இடம் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் 4 தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 தையும் நான் மைக்ரோவேவில் வைக்கிறதுக்காக, அதை கன்வென்ஷன் பேக்கில் வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிவிட்டு 1 வந்து நான் குக்கரில் வைக்க போகிறேன். நல்லா குக்கர் சூடாகிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளாட்டியும். இப்போ இது முழு வச்சு நான் மூடி ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இதுவும் 180 டிகிரி சூடாகிடுச்சு, இதையும் நான் வந்து 12 நிமிஷம் வைக்க போகிறேன். ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஓரளவு 10-11 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஓரெல்லாம் உப்பிக்கிட்டு வரணும், நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த இதாக இருக்கணும்.
அந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. இது வந்து 15 நிமிஷம் பேக் பண்ணிட்டேன், அதாவது மைக்ரோவேவில் உள்ளது ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள், 15 நிமிஷம் வச்சுட்டேன். என்ன இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னா, இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தை ஒரு நைஃப்லேயோ இதுலேயோ லேஸாக இப்படி லேஸாக இப்படி இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் கவுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சூப்பராக வந்து விழுந்துடும் பாருங்கள். ரொம்ப நம்ம எது பண்ணவே தேவையில்லை, அழகாக வந்து விழுந்துடும். அப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள லாவா வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக கேக்கால் கவர் ஆகியிருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சுகர் பவுடர் சுகரை வந்து டஸ்ட் பண்ணி இதில் வந்து சர்வ் பண்ணலாம். இது அப்படியே சாப்பிடலாம், இது வந்து சூடாக சாப்பிடக்கூடிய கேக்கு. இது ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி காஃபி ஷாப்பு பெரிய காஃபி ஷாப்லலாம் இது செய்யக்கூடியது. மணக்கும் அந்த கிராஸ் பண்ணி போனாலே, ஏன்னா இந்த மாதிரி லாவா கேக்கு அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்கு கேக்கில், நடுவில் கொஞ்சமாக அந்த லாவா இருக்கும். இது இந்த மெத்தடில் 15 நிமிஷம் பேக் பண்ணது, 10 நிமிஷம் 11 நிமிஷம் வைக்கிறோம் பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை டிமோல்ட் பண்ணும்போது அழகாக வந்து விழுந்துருச்சு, பட் அது எனக்கு வீடியோவில் நான் ஆன் பண்ணாமலே எடுத்துருக்கிறேன். அதுதான், இது ஒன்று மட்டும்தானே நம்ம குக்கரில் பேக் பண்ணோம், அதனால் இது ஒன்று மட்டும்தான். இது மேலேயும் நான் வந்து ஜஸ்ட் வந்து சுகர் பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கொட்டி இப்படி லேசாக நீக்கி விட்டேன், இதில் எப்படி லாவா வருது பாருங்கள், அப்படியே கட கட கடன்னு கீழே கொட்டிடுச்சு. அந்த அளவுக்கு லாவா வந்து நிறையா இருக்கும் இதில், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது செஞ்சு இது எப்படி சாப்பிட்லான்னா, மேலே ஐஸ்கிரீம் வைக்கணும், ஐஸ்கிரீம் வச்சு அந்த ஐஸ்கிரீமோடு இந்த சூடான இந்த லாவா கேக்கோடு சேர்த்து சாப்பிடும் போது சும்மா அப்படி இருக்கும். வீட்டில் ஐஸ்கிரீம் இல்லை, அதனால் அப்படி சாப்பிட முடியல, அதனால் சூடான காஃபியோட நல்லா வெது வெதுப்பான இந்த லாவா கேக்கையும் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த கிளைமேட்டுக்கு. என் பிள்ளைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.